ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் தொடரில் எப்படி மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி தொடர்ந்து அனைத்து ஐபிஎல் போட்டிகளிலுமே இறுதிப் போட்டி, பிளே ஆஃப் போட்டி போன்ற அனைத்துக்கும் தகுதி பெற்றாங்களோ தற்போது, அதே போல தினேஷ் கார்த்திக் அவர்கள் தலைமையிலான இளம் வீரர்கள் அடங்கிய தமிழகம் அணியும் பார்த்தீங்கன்னா தற்போது தொடர்ந்து உள்ளூரில் நடக்கும் தொடர்களில் அனைத்திலுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேறி மாஸ்க் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த முறை அவங்க கோப்பையை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறத அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவின் ஒரு முக்கியமான உள்ளூர் டி ட்வெண்ட்டி தொடரான சையத் முஷ்டாக் அலி டி ட்வெண்ட்டி டிராபி நடந்து வந்துட்டு இருக்கு. இதில் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து நிறைய அணிகள் வந்து பங்கேற்று விளையாடுறாங்க. இதில் தற்போது இறுதி கட்டத்துக்கு எட்டியிருக்கு. இதில் தினேஷ் கார்த்திக் அவர்கள் தலைமையிலான தமிழகம் அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல வெற்றிகளை குவிச்சு தற்போது நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. நேற்று நடந்த அரை இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஹரியானா மற்றும் கர்நாடகா அணிகள் மோதினாங்க. இதில் கர்நாடகா அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறிட்டாங்க. அதே போல் மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் ராஜஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருபது ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதில் தமிழக அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர் அவர்கள் 4 ஓவர்களை வீசி 13 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இதனை அடுத்து 113 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின தமிழகம் அணி துவக்க வீரர்களாக பார்த்தீங்கன்னா ஹரி நிஷாத் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க இரண்டு பேர் வந்து களமிறங்கினாங்க. ஹரி நிஷாத் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆனாங்க. அதன் பிறகு களமிறங்கின வாஷிங்டன் சுந்தரும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா திறம்பட விளையாடினாங்க. அஸ்வின் 31 ரன்கள் ஆட்டம் இழக்க அதன் பிறகு வந்த கேப்டன் தினேஷ் கார்த்திக் 17 ரன்களில் வெளியேறினாங்க. இறுதியில் தமிழக அணி பார்த்தீங்கன்னா 17.5 ஓவர்களில் 3 விக்கெட் மட்டுமே இழந்து 116 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றாங்க. தமிழக அணியில் நட்சத்திர வீரரான வாஷிங்டன் சுந்தர் 54 ரன்கள் அடித்து இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. இந்த வெற்றியின் மூலம் தற்போது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இறுதிப் போட்டியில் கர்நாடக அணியை எதிர்கொள்கிறாங்க தமிழகம் அணி. ஏற்கனவே இதற்கு முன்னால் நடந்த விஜயகசர டிராபியில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் தமிழகம் இந்த இரண்டு அணிகள்லாம் இது இறுதிப் போட்டியில் போட்டிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த போட்டியில் கர்நாடக அணி தமிழக அணியை வீழ்த்திட்டாங்க. தற்போது தொடர்ந்து இரண்டாவது முறை அந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிக்காங்க. இந்த முறை தினேஷ் கார்த்திக் அவர்கள் தலைமையிலான தமிழகம் அணி கோப்பையை கைப்பற்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.